ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இந்த நூடுல்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸோட ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம ஊர்லேயும் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஐட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ பெரியவங்க நம்மளும் கூட இந்த நூடுல்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த நூடுல்ஸை கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்காக அதை வந்து நம்ம இன்றைக்கி எக் நூடுல்ஸாக செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது, டேஸ்டானது, மேலும் ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இப்போ நம்ம இந்த எக் நூடுல்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல 3 முட்டை வேணும், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மசாலெலாம் அதில் போடுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் இந்த நூடுல்ஸு, அப்புறம் எண்ணெய், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள், அப்புறம் இதுக்கு சாஸ் உங்களோட ஃபேவரட் எதுவாக இருக்குதோ அதை வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சுட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல நம்ம இதை வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி நம்ம இதை செஞ்சு வச்சுக்கணும். இது கூடவே இந்த மசால் ஒன்று இதையும் நம்ம சேர்த்து நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி இதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பொடியாக இதை உடச்சி விடுங்க. அப்போ தான் நல்லா அந்த நூடுல்ஸில் சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும். போதும், இப்போ இந்த முட்டையை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பேன் வச்சுக்கலாம். 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த பச்சை மிளகாய், வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த வெங்காயத்துலேயும் நம்ம கொஞ்சமாக பெப்பரும் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக. அப்புறம் கொஞ்சம் உப்பு, இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு, அப்புறம் 1 மசால் பாக்கெட் இதை போட்டு இதை முதல்ல நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணோங்கிற அவசியம் இல்லை. இந்த வெங்காயத்தை போதும், இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ வந்து இது கொதிக்கட்டும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் வந்து நம்ம இந்த நூடுல்ஸை சேர்த்துடலாம். இப்போ வந்து இந்த நூடுல்ஸு வேகட்டும். இப்போ இதோட 1 பேக்கெட்டு இந்த மசால் பொடியை சேர்த்து நம்ம முதல்ல கிண்டிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த எக்கும் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதோட. ஆனியன்ஸையும் எக்கையும் சேர்த்து ஃபைனலாக கிண்டிடலாம். இப்போ ஃபைனலாக இருக்கிற இன்னொரு பேக்கெட் மசாலா ப்ளஸ் கொஞ்சோண்டு பெப்பர் லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நம்மளோட எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வித் சேஷ்வான் சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்படி மூணு ஆப்ஷன் ஆஃப் சாஸஸோட சூப்பராக நம்மளோட எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சீங்கன்னா சாப்பிட ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். சில பேர் அந்த நூடுல்ஸ்லேயே முட்டையை உடச்சி ஊற்றி செய்வாங்க, அது கொஞ்சம் சாப்பிட ஸ்மெல் அடிக்கும், கவுச்சி அடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா நம்மளோட எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வித் சேஷ்வான் சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூப்பராக வந்திருக்கு, சூப்பரான எம்மியான எக் நூடுல்ஸ்.